மகாபெரியவா சரணம் 5/6/2020 மகாபெரியவா அவதார திருநாள். மகாபெரியவா என்று அனைத்து பக்த கோடிகளாலும் அழைக்கப்படும் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 68வது பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 127வது ஜெயந்தி தினம் வந்து 5/6/2020. இவர் வந்து தமிழ்நாட்டில் தென்னார்காடு மாவட்டத்தில் விழுப்புரத்தில் 1894 மே 20 அனுஷ நட்சத்திரத்தில் ஸ்மார்த்த பிராமண குடும்பத்தில் பிறந்த மகாஸ்வாமிகளுக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் சுவாமிநாதன். இவருடைய தந்தை வந்து சுப்பிரமணிய சாஸ்திரிகள், தாயார் வந்து மகாலட்சுமி தாயார். இவருடன் பிறந்தவர்கள் ஸ்ரீ கணபதி சாஸ்திரிகள், 2வது ஸ்ரீ சுவாமிநாத சாஸ்திரிகள் என்று அழைக்கப்படும் மகாபெரியவா, ஸ்ரீ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள், ஸ்ரீ லலிதாம்பாள், ஸ்ரீ சிவன்சார் என்கின்ற சிவபெரியவா, ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். இவர் வந்து தன்னுடைய 13வது வயதில் வந்து காஞ்சி பீடத்தின் பீடாதிபதியாக அவருடைய பீடத்தை வந்து அவர் அலங்காரம் பண்ணினார். நடமாடும் தெய்வம் அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்பட்டார். அப்புறம் நடமாடும் காமாட்சி, காமாட்சி அப்படின்னு வந்து பக்தர்களால் அழைக்கப்பட்டார். இவர் வந்து பிரத்யக்ஷ காமாட்சி மகாபெரியவா. மகாபெரியவாளை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு புண்ணியம் வேணும், மகாபெரியவாளை பற்றி கேட்குறதுக்கும் ஒரு புண்ணியம் வேணும். மகாபெரியவா வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்தோம், வாழ்கின்றோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கும் பெருமை. மகாபெரியவாவை பற்றி நம்ம வந்து சொல்கிறதுக்கு இவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு கிடையாது. இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவருடைய இந்த ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வந்து மகாபெரியவாளுடைய படத்தை வீட்டில் வச்சு டெய்லி ஒரு புஷ்பம் வச்சுட்டு வாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் மகாபெரியவாளை பற்றின விஷயங்களையும் சொல்லுங்கள். நம்ம வந்து பசங்களுக்கு வந்து நிறைய சொத்து அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மகாபெரியவ மேலே பக்தியை வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய பசங்க வந்து என்ன ஆவாங்களோ அப்படின்ற நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. நம்மளுடைய பெரியவா வந்து பார்த்துப்பார். மகாபெரியவாவை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய 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 இருக்குது. எதை முன்னாடி சொல்ல, எதை பின்னாடி சொல்ல அப்படின்றது எனக்கு தெரியல. சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவர்களும் நம்ம கிடையாது. இருந்தாலும் காஞ்சி மடத்திற்கு நீங்கள் அதாவது மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வாங்க. அதாவது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் போக 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 வந்து உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் மகாபெரியவா வந்து இப்பொழுதும் நம்மளோடையே வந்து வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்படின்றது நிதர்சனம். இந்த பசங்களுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து மகாபெரியவாளை பற்றி நம்ம சொல்லி அந்த காஞ்சிபுரம் மடத்தை வந்து காட்டி இங்கே நீ அப்பப்போ நீ பெரியவனானாலும் போயிட்டு மகாபெரியவாளை வந்து நீ சேவிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துல நல்ல இடத்திற்கு வருவாங்க. இது வந்து அக்ஷர பிரமாணம், இது இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படிப்பட்ட மகாபெரியவாளுடைய அவதார திருநாள் தான் வந்து இந்த 5/6/2020. நம்ம எல்லாருமே வந்து மகாபெரியவாளை தியானம் பண்ணுவோம். அந்த மகாபெரியவா வந்து குரு சுரூபம், தட்சிணாமூர்த்தி சுரூபம், நடமாடும் தெய்வம், நடமாடும் காமாட்சி. அதனால் மகாபெரியவா வந்து நிறைய க்ஷேத்ராடனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் சொன்ன வார்த்தைகள் பிரகாரம் நம்ம நடந்தோம்னா மகாபெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு. நம்மளால் முடிந்ததை வந்து நம்ம கடைப்பிடிச்சி வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம வரலாம். மகாபெரியவாளை நம்பிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மகாபெரியவா வந்து நம்ம சுண்டு விரலை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து மகாபெரியவா நம்மளுடைய சுண்டு விரலை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு விடுவார். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகள் பெரியவாளை பற்றி சொல்லியிருக்கிறேன். மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம்.